அனைவருக்கும் வெப்தமிழ் நண்பனின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மு. மேத்தா அவர்களுடைய ஒரு கவிதையை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க, மு. மேத்தா அவர்களை பற்றியும் அவருடைய ஒரு கவிதை குறித்தும் பார்க்கலாம். மு. மேத்தா அவருடைய முழுமையான பெயர் பார்த்தீங்கன்னா முகமது மேத்தா. இவர் பிறந்தது 5 செப்டம்பர் 1945. இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா பெரிய குளம் என்கிற ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு சிறந்த பேராசிரியர். இவர் நிறைய கவிதைகள் எழுதியிருந்தாலும் இவருடைய புதுக்கவிதைகள் பரவலாக எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டாடப்பட்டு வரக்கூடிய கவிதைகளாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர் எழுதிய கவிதை நூல்களில் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, நடந்த நாடகங்கள், காத்திருந்த காற்று, இந்த மாதிரி நிறைய நூல்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்தது. இவர் திறந்த புத்தகம் என்ற ஒரு கட்டுரை நூலையும் சோழ நிலா என்கிற ஒரு நாவலையும் எழுதியிருக்காரு. இவருடைய நாயகம் ஒரு காவியம் சிறந்த ஒரு நூலாக பலராலும் பார்க்கப்பட்டு வருது. இவர் சிறுகதைகளும் எழுதியிருக்காரு. கிழிந்த கோடுகள் என்கிற சிறுகதை தொகுப்பு, அது மட்டும் இல்லாமல் மு. மேத்தா சிறுகதைகள் அப்படின்றவும் பக்கம் பார்த்து பேசுகிறேன் என்கிற தொகுப்பையும் வெளியிட்டிருக்காரு. இவருக்கு ஊர்வலம் என்கிற ஒரு கவிதை நூலுக்காக தமிழக அரசு முதல் பரிசை வழங்கி சிறப்பிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சோழ நிலா என்கிற இவருடைய நாவலுக்கு ஆனந்த விகடன் பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசும் கொடுத்து கௌரவிச்சிருக்கு. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருடைய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்கிற கவிதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடச்சிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் புதுக்கவிதைக்கு நிறைய சேவைகள் செய்திருக்காரு. பாவேந்தர் விருதும் பெற்றிருக்கார்ன்றது குறிப்பிடத்தக்கது. தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த தமிழ் கூறும் நல்லுறவில் பெற்ற ஒரு மிகச்சிறந்த கவிஞர். கவிஞர் மட்டும் இல்லை, ஒரு சிறுகதை, புதினம், கட்டுரை, இது மாதிரி பல துறைகளில் சாதனை படைத்த ஒருவராக இருக்கார். இவரை பற்றி வந்து கவிஞர் அறிவுமதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும். அவர் என்ன சொல்கிறார்னா, மு. மேத்தாவின் காலம் கவிதைகளின் பொற்காலம், அவரது பேனா செங்கோல் தாழ்ந்ததே இல்லை, புதுக்கவிதை குதிரைகளை பூட்டி சாரட்டு ஓட்டிய ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி அவர்கள் இவர் வந்து புகழ்ந்து எழுதியிருக்கார். அதாவது புதுக்கவிதைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர்களில் மு. மேத்தா குறிப்பிடத்தக்கவர் அப்படின்ட்டு அறிவுமதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் தமிழறிஞர்கள் முகமது மேத்தாவை ஒரு புதுக்கவிதையின் முன்னோடி என்ற அளவுக்கு கூட புகழ்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா அது குறைவானது இல்லை. அவருடைய ஒரு கவிதையான தேசப்பிதாவிற்கு தெருப்பாடகனின் அஞ்சலி என்கிற கவிதையை பார்க்க போகிறோம். இது காந்தியடிகள் பற்றி மு. மேத்தா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. வாங்க கவிதை குறித்து பார்க்கலாம். மு. மேத்தா அவர்களுக்கு கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், இந்த ரெண்டு தொகுப்பும் எந்த அளவுக்கு பெருமை தேடி கொடுத்ததோ அதே போல் காந்தியடிகள் பற்றி இவர் எழுதின இந்த தேசப்பிதாவிற்கு ஒரு தெருப்பாடின் அஞ்சலி என்கிற கவிதையும் மிகப்பெரிய ஒரு புகழையும் பெயரையும் பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். இந்த கவிதையை பாருங்கள். உன்னுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன, நீ ஏன் தலை குனிந்தபடி நடுத்தெருவில் நிற்கிறாய்? வெளுத்து போய்விட்ட தேசப்படத்திற்கு புதுச்சாயம் பூசும் புண்ணிய தினத்தில் புத்திர தேசத்திற்காக நீ புலம்புவது என் காதில் விழுகிறது. எங்கள் தேசப்பிதாவே, அமைதி குழுவிருக்கும் உன் சிலைகளை பார்க்கும் போதெல்லாம் நான் அழுது விடுகின்றேன். கண்ணீரின் வெப்பத்தால் என் கவிதை முழுமை பெறாமலேயே முடிந்து விடுகிறது. தேசப்படத்திலுள்ள கோடுகள் விடுதலைக்கு போராடிய வீர தியாகிகளின் விலா எலும்பு கூடுகள். அழிக்க முடியாத, கல்லெறிப்படாத அந்த நினைவு சின்னத்தின் மூலமே அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தி விடுகின்றோம். கண்ணீர் கடலில் கலங்கள் மூழ்கிய பிறகு அடைக்கலம் தேடிய அபுத்திரனே, அமுத சுரபியைத்தான் நீ தந்து சென்றாய். இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். இந்த மாற்றத்தை நிகழ்த்திய மந்திரவாதிகள் யார்? நிழலுக்குள் மறைந்திருக்கும் நிழலை யார் அம்பலப்படுத்துவது? சரித்திர மாளிகையில் அகிம்சை பேரொளியில் பகத்சிங்குகள் மறைக்கப்பட்டதால் தானா சுதந்திர மாளிகை எலிகள் சுரண்டுகின்றன?
மயிலுக்கு போர்வை தந்தவனின் மரபிலே வந்தவர்கள் எங்கள் மேனியில் கிடக்கும் கந்தல் சட்டையும் கழட்டி கொண்டு போகிறார்கள். ஆடுகளை உனக்காக வளர்த்தோம், நாளடைவில் நாங்களே மந்தைகளாய் மாறிப்போனோம். எங்கள் வயிற்றை புறக்கணித்துவிட்டு காம்புகளை நேசிக்கிறார்கள். எங்களுக்கு தீவனம் கிடைக்காவிட்டால் மேய்ப்பவர்களுக்கு மட்டும் எப்படியோ இனாம் கிடைத்து விடுகிறது. கண்ணீர் வெப்பத்தால் என் கவிதை முழுமை பெறாமலே முடிந்து விடுகிறது. சட்ட கட்டிடங்களில் ஓட்டைகள் விழுந்து விட்டன. வயதாகி போனதால் தர்ம ஸ்தூபிகள் தள்ளாடுகின்றன. எங்கள் வாழ்க்கை இருட்டோடு இல்லறம் நடத்துகிறது. பாவத்தை தனித்தனியே செய்துவிட்டு மொத்தமாக தீர்த்து கொள்ள போதுமான அளவு புண்ணிய ஸ்தலங்கள் இருப்பதால் எங்கள் பாரத புத்திரர்கள் தூசுபடாமல் தூய்மையாகவே இருக்கிறார்கள். நீ தந்து சென்றாய், இப்போது எங்கள் கைகளில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். அணைக்கட்டுகளில் திறக்கப்படும் தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றிவிட்டு மேட்டை நோக்கியே பாய்கிறது. சேரிகளை மட்டுமே நீ யாத்திரை செய்வாய் என்பதை தெரிந்து கொண்டதால் உன்னை நேசித்தவர்கள் தேசத்தையே சேரியாக மாற்றிவிட்டார்கள். இந்த மாற்றங்களை நிகழ்த்திய மந்திரவாதிகளின் கழுத்துக்கு நாங்கள் மாலை சூட்டுகிறோம். உன்னுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன. நீ ஏன் தலைகுனிந்தபடி நடுத்தருவில் நிற்கிறாய்? புத்திர தேசத்திற்காக நீ புலம்புவது என் காதில் விழுகிறது. அமைதி குழுவிற்கும் உன் சிலையை பார்க்கும் போதெல்லாம் நான் அழுது விடுகின்றேன். கண்ணீரின் வெப்பத்தால் என் கவிதை முழுமை பெறாமலே முடிந்து விடுகிறது என்று முடிக்கிறார் மு.மேத்தா அவர்கள். இந்த கவிதையினுடைய பொருள், அதனுடைய உள்ளடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்றதை ரொம்ப அற்புதமாக தன்னுடைய கவிதை மூலமாக மு.மேத்தா அவர்கள் படம் பிடித்து காட்டிருக்கார். இவர் எழுதின காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கும் கூட இந்த கவிதை பொருத்தமாக இருக்கின்றது தான் உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கவிதையில் வரக்கூடிய கருத்துக்கள், அதாவது அன்றைக்கிருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த அரசியல்வாதிகள் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய மக்களாட்சி என்று சொன்னாலும் கூட இது மக்களுக்கானதாக அரசியல்வாதிகள் ஆட்சியை நடத்துகிறாங்களா காலங்காலமாக அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அது வருத்தம் தரக்கூடியதாக இருக்குன்றதான் மு.மேத்தா அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார். அதாவது காந்தி என்கிற பெயரை கொண்டாடுகிறார்கள், காந்தியினுடைய படத்தை கொண்டாடுகிறார்கள், ஆனால் காந்தியினுடைய கொள்கைகளை கொண்டாடவில்லை, அவருடைய வழிமுறையை இன்றைக்கு இருக்கிறவங்க வந்து பின்பற்றலை அப்படின்றத வருத்தத்தோடு பதிவு பண்ணுறார். கவிதை பாருங்கள். உன்னுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன, நீ ஏன் தலைகுனிந்தபடி நடுத்தெருவில் நிற்கிறாய்? அதாவது காந்தியினுடைய படத்தை ஊர்வலமாக அரசியல்வாதிகள் கொண்டு போகிறாங்க. அப்போ கொண்டு போகும்போது மக்கள்லாம் பார்த்து, அடடா பரவாயில்ல, காந்தியினுடைய அந்த புகைப்படத்தை கொண்டு வர்ற இவங்க காந்தியின் மீது எவ்வளோ பற்று கொண்டவர்கள், இவங்க வந்து அகிம்சை நெறியில் தான் நடப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் நம்புகிறாங்க, இல்லை அப்படி நம்ப வைக்கப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே காந்திய கொள்கைகள் பின்பற்றப்படவில்லை. அப்படி இருந்தால் நாடு முழுக்க வந்து பல்வேறு கலவரங்களும் பல்வேறு இழப்புகளும் வந்து ஏற்பட்டே இருக்காது. ஏன்னா அவருடைய வழி அகிம்சை வழி, அந்த வழியை பின்பற்றலை என்ற வருத்தத்தோடு காந்தி அவர்கள் தலைகுனிந்தபடி இருக்கான்ட்டு காந்தியினுடைய சிலையை பார்த்து, அதாவது தெருவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடுத்தெருவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காந்தியினுடைய சிலையை பார்த்து மு.மேத்தா அவர்கள் வருத்தப்படுகிறார். அடுத்து எழுதுகிறா பாருங்கள். வெளுத்து போய்விட்ட தேச படத்திற்கு புதுச்சாயம் பூசும் புண்ணிய தினத்தில் புத்திர தேசத்துக்காக நீ புலம்புவது என் காதில் விழுகிறது. அதாவது வெளுத்து போய்விட்ட தேச படத்திற்கு அப்படின்னு எழுதுகிறார். நம்முடைய இந்திய தேசத்துடைய அந்த வரைபடம், அதுக்கு புதுச்சாயம் பூசுவதுன்னா சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தினங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் அதே மாதிரி அரசு அலுவலகங்கள்லேயும் இந்தியா முழுக்க பல இடங்களில் கொடி ஏற்றி தேச தலைவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம அஞ்சலி செலுத்துவோம். அந்த ஒரு நாளில் மட்டும்தான் நாம் அந்த தேச தலைவர்களை நினைவு வச்சுக்கிறோம். அதை புதுச்சாயம் பூசும் தினத்தில், மற்ற நாள் எல்லாமே மறந்துடுறோம், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுறோம், திடீர்னு நமக்கு தேசப்பற்று வந்து விடுகிறது, அது வந்து சரியில்லை, அது வந்து வேதனைக்குரியது அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறார். புதுச்சாயம் பூசும் புண்ணிய தினத்தில் புத்திர தேசத்திற்காக நீ புலம்புவது என் காதில் விழுகிறது. நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம்
என்னோடு பலரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இப்படி வந்து மறக்கப்படக்கூடியதாக இருக்கே, அதுக்காக பாடுபட்டவங்களாம் மறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் வருந்துவதாக எழுதியிருக்கார். எங்கள் தேசப்பிதாவே, அமைதி கொழுவிருக்கும் உன் சிலைகளை பார்க்கும் போதெல்லாம் நான் அழுது விடுகின்றேன் அப்படின்றார். ஏன்னா காந்தி அவர்கள் வந்து அமைதி வழியில் செயல்பட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைதி வேதனை தரக்கூடியது, இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே, ஆனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத இந்த இதில் பதிவு பண்ணுறார். இதை செய்ய முடியாது அப்படின்ட்டு நினைக்கும்போது எனக்கு அது கண்ணீரை தருகிறது. அதனால் அவர் எழுதுகிறாரு, கண்ணீரின் வெப்பத்தால் என் கவிதை முழுமை பெறாமலேயே முடிந்து விடுகிறது. இந்த கண்ணீர் வருவதனால் என்னால் வந்து இந்த கவிதையை முழுசுமாக எழுதி முடிக்க முடியலை அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த அழுது விடுகின்றேன் அப்படின்றத அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து பதிவு பண்ணுறார். அதாவது இந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்தாலும் கூட என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியலை, ஒரு தனிப்பட்ட ஒரு குடிமகனாக இது எழுதுகிறார். அதனால தான் இதுக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா தெருப்பாடகன், தெருப்பாடகனின் அஞ்சலி அப்படின்றார். ஏன் தெருப்பாடகனின் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள் அப்படின்ற பார்வையில் எழுதுகிறார். ஒரு பெரிய இடத்தில், ஒரு பணக்காரன் என்கிற இடத்தில், இல்லை பெரிய அதிகாரி பெரிய அரசியல்வாதி என்கிற இடத்திலிருந்து எழுதுனா அது பொருத்தமாக இருக்காது. ஒரு சாதாரண தெருப்பாடகன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழலை ரொம்ப யதார்த்தமாக வந்து சொல்லிட்டு போவான். அதனால தான் என்ன பண்ணுறாரு, தெருப்பாடகனின் அஞ்சலி அப்படின்றார். அப்போ ஒரு சாதாரண மனுஷனாக பார்க்கும்போது இந்த நாடு போயிட்டுருக்கிற அந்த நிலைமை இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, நீங்கள் இன்றைக்கி இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நீங்கள் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது, நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது, உங்களுடைய சிலையை பார்க்கும்போது எனக்கு அழுகை தான் வருது. அந்த அழுகையில் நான் சொல்ல வந்த செய்தியை முழுசாக என்னால் சொல்லவே முடியல, அதனால் என்னுடைய கவிதை முற்று பெறாமலே, அதாவது முழுமை பெறாமலேயே முடிந்து விடுகிறது அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசப்படத்தில் உள்ள கோடுகள் விடுதலைக்கு போராடிய வீர தியாகிகளின் விழா எலும்பு கூடுகள் அப்படின்னு எழுதுகிறார். அதாவது தேசப்படத்தில் நிறைய கோடுகள் பார்க்குறோம், இந்திய வரைபடத்தில் நிறைய கோடுகள்லாம் பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மாநிலங்களை மாவட்டங்களை பிரிக்கக்கூடிய கோடுகளாகத்தான் தெரியுது. ஆனால் கவிஞருடைய பார்வையில் பார்க்கும்போது அது சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளின் விழா எலும்பு கூடுகள். இந்த விழா எலும்பு கூடு தான் உடலை தாங்கி பிடிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட விழா எலும்பு கூடுகள் போல இந்தியாவை தாங்கி பிடித்தவர்கள் நம்ம இந்திய தேசத்திற்காக போராடி உயிர் நீத்த தியாகிகள் தான். அந்த கோடுகளை பார்க்கும்போதெல்லாம் அந்த தியாகிகளுடைய நினைவு நமக்கு வரணும். ஆனால் இன்றைக்கு நாம் மாநில எல்லைகளுக்கும் மாவட்ட எல்லைகளுக்கும் ஊர் எல்லைகளுக்குமாக சண்டை போட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம தியாகிகளுடைய அந்த தியாகத்தை நாம் நினைவில் வைத்து கொள்ளவில்லை அப்படின்ற வருத்தத்தை இங்கே எழுதுகிறார். அழிக்க முடியாத கல்லெறிப்படாத நினைவு சின்னத்தின் மூலமே அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தி விடுகின்றோம். இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாங்கள் எப்படி செய்கிறோம்னா அஞ்சலி செலுத்துகிறோம்னா அழிக்க முடியாத கல்லெறிப்படாத நினைவு சின்னத்தின் மூலமாக. இப்போ நினைவு சின்னங்களை உருவாக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம், அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டே இருக்கோம். அதை காலத்திற்கும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் இல்லை. அப்போது சுதந்திர தினம் கொண்டாடுற ஒரு நாளில், குடியரசு தினம் கொண்டாடுற ஒரு நாளில் தான் நாம் வந்து அந்த தியாகிகளை நினைவு கூறுகிறோம், அவங்களுடைய வரலாற்றை சொல்கிறோம், அவங்க எந்தளவுக்கு வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாங்க, எந்தளவுக்கு இழப்புகளை சந்தித்தாங்க, அவங்க குடும்பங்கள் எந்தளவுக்கு இழப்புகளை சந்திச்சுன்ற அந்த ஒரு நாளில் சொல்லிட்டு மறந்துட்டு இனிப்பு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். இப்படி இருக்கிறதுனால தான் சுதந்திரத்துடைய அந்த முழுமையான ஒரு அற்புதமான ஒரு நிலையை நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. சுதந்திரம் வந்து எவ்வளோ அற்புதமானது நமக்கு தெரியல. ஏன்னா அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் நாம் வாழவே இல்லை. அப்போ வாழ்ந்திருந்தால் இந்த சுதந்திரம்னா எவ்வளோ அற்புதமான விஷயம் தெரியும். இன்றைக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, எல்லாவித உரிமைகளும் நம்ம கிடைச்சிருக்கு. அதை நம்ம ரொம்ப எளிமையாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் போராட்டம் பண்ண வேண்டியிருந்தது, பயங்கரமாக அடி வாங்க வேண்டியிருந்தது, அவமரியாதைகளை சந்திக்க வேண்டியிருந்தது, உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போ இந்த சுதந்திரத்துடைய அருமை என்னன்ட்டு இன்றைய காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு தெரியல. வெறுமனே சிலைகளை வைத்துவிட்டு மாலை போட்டு போயிடுறாங்க, ஒரு படத்தை வச்சுட்டு மாலை போட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணீர் கடலில் கலங்கள் மூழ்கிய பிறகு அடைக்கலம் தேடிய ஆபுத்திரனே, அமுத சுரபியைத்தான் நீ தந்து சென்றாய், இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம்,
இந்த மாற்றத்தை நிகழ்த்திய மந்திரவாதிகள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது, கண்ணீர் கடலில் கலங்கள் மூழ்கிய பிறகு அடைக்கலம் தேடிய ஆபுத்திரனே. இந்த நாடு இன்றைக்கு கண்ணீர் கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறது. இந்த கண்ணீர் கடலில் ஒரு களம் மூழ்குவது போல மூழ்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து அடைக்கலம் தேடிய ஆபுத்திரனே அப்படின்னு சொல்கிற ஆபுத்திரன் அமுத சுரபியை பெற்று பசிப்பிணியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளித்தவன். அது பின்னாடி தான் மணிமேகலையுடைய கையில் வந்து போகுது. மணிமேகலை காப்பியத்தில் பார்த்திங்கன்னா ஆபுத்திரன் கையில் தான் அந்த அமுத சுரபி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அமுத சுரபி போன்றது தான் இந்த சுதந்திரம். நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு போனது ஒரு அமுத சுரபி, சுதந்திரம் என்கிற அமுத சுரபி. அதில் நம்ம என்ன விதமான சுதந்திரத்தை கேட்டாலும் அது தருகிறது. என்ன விதமான நிம்மதியை, மகிழ்ச்சியை, அற்புதமான எல்லா விஷயங்களையும் அந்த சுதந்திரம் என்கிற அமுத சுரபி கொடுத்து கொண்டே இருந்தது. நீங்கள் அந்த ஆபுத்திரனை போல வந்து எங்களுக்கு அந்த அமுத சுரபியை கொடுத்துட்டு போனீங்க. ஆனால் எங்கள் கையில் இன்றைக்கி இருக்கிறது பிச்சை பாத்திரம். ஏன்னா அதில் எதுவுமே இல்லை, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து அரசியல்வாதிகளும் பல ஊழல் அரசியல் பிரமுகர்களின் துணையோடு செயல்படக்கூடிய அதிகாரிகளும் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த அமுத சுரபியில் இருந்தது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு அதை வெறும் பிச்சை பாத்திரமாக தான் வச்சுருக்காங்க. அதாவது அதில் வேறு யாராவது வந்து போடுவாங்களா, உதவி செய்வாங்களா அப்படின்ற நிலை தான் இருக்குது. அதாவது நாடே கடலில் மூழ்கி கிடக்கிறது. இன்னொரு நாட்டிலேருந்து கடை வாங்கி கடை வாங்கி, அதாவது இந்த சுதந்திரத்தின் மூலமாக நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலை போயிட்டு நாம் மற்றவங்கிட்ட வாங்குற நிலையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றத இங்கே கவிஞர் பதிவு பண்ணுறார். அதாவது தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இந்தியா வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய ஆசையும், மகாத்மா காந்தி உட்பட எல்லாருடைய ஆசையுமாக இருந்தது. அதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக சுதந்திரம் அமைந்தது. ஆனாலும் அந்த சுதந்திரத்தை கொண்டு நாம் ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக மாறி இருக்கோமானா, இல்லை, இருந்ததையெல்லாம் இழந்துட்டு மிக மோசமான நிலையை அடுத்த நாடுகளிடமிருந்து நாம் கையேந்தி அவங்க கொடுத்தா நம்ம வாழலான்ற நிலையை நோக்கி நாடு போயிட்டுருக்கு அப்படின்றத கவிஞர் இந்த கவிதை வரிகள் மூலமாக பதிவு பண்ணுறார். அது அந்த மாற்றத்தை நிகழ்த்திய மந்திரவாதிகள் யார், அதாவது அற்புதமான ஒரு தேசம், அற்பமான ஒரு தேசமாக மாறிப்போகக்கூடிய அந்த மாற்றத்தை நிகழ்த்திய, திடீர் மாற்றத்தை நிகழ்த்திய அந்த மந்திரவாதிகள் யார் அப்படின்ற கேள்வியை வைக்கிறார். அது அவருடைய மனசில் அநேகமாக அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சரியா, அரசியல்வாதிகள் குறிப்பிட்டிருக்கலாம், இல்லை வேறு யார் குறிப்பிட்றான்றது கவிஞருக்கு மட்டுமே தெரியும். நிழலுக்குள் மறைந்திருக்கும் நிழலை யார் அம்பலப்படுத்துவது, அதாவது நாம் நிற்கிறோம், நம்முடைய நிழல் கீழே விழுது, அதை நம்ம பார்க்க முடியும். நிழலுக்குள்ளே ஒரு நிழல் இருக்கும்போது அதை நம்மால் பார்க்க முடியாது. அதாவது அந்த நிழல் வேறு எங்கேருந்தும் இல்லை, நமக்குள்ள, அதாவது நம்ம மனிதர்களுக்குள்ளே தான் அந்த செயலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க, அந்த மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியவங்க இருக்காங்க. அதாவது பிச்சை பாத்திரமாக, அச்சை பாத்திரத்தை பிச்சை பாத்திரமாக மாற்றக்கூடியவர்கள் வேறு எங்கேயுமே இல்லை, நம்மளை சுற்றி தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ணுறார். அடுத்து பார்த்திங்கன்னா, சரித்திர மாளிகையில் அகிம்சை பேரொளியில் பகத்சிங்குகள் மறைக்கப்பட்டதால் தானா சுதந்திர மாளிகை எலிகள் சுரண்டுகின்றன. அதே போல் சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவர்களில் மகாத்மா காந்தி முன்னிறுத்தப்படுகிறார். அவரோடு சேர்ந்து இன்னும் சில தலைவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள். ஆனால் பகத்சிங் போன்ற பெரும் போராளிகள், அதாவது அகிம்சை வழியை தாண்டி போராடிய போராளிகள், அவங்கள வந்து இந்த தேசம் நினைவு வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது மிக குறைவாகத்தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அகிம்சை வழியை தாண்டியும் இந்திய தேசத்திற்காக, இந்திய விடுதலைக்காக போராடிய அந்த போராளிகளை எல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அத்தகைய போராளிகளை விட்டு சென்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க இல்லாததுனால தான் இன்றைக்கு சுதந்திரம் என்ற ஒன்று எலி சுரண்டுற மாதிரி சிலரால் சுரண்டப்பட்டு வருது அப்படின்றத பதிவு பண்ணுறேன். அதே போல் இந்த தேசம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படின்னா, மயிலுக்கு போர்வை தந்தவனின் மரபிலே வந்தவர்கள் எங்கள் மேனியில் கிடக்கும் கந்தல் சட்டையும் கழட்டி கொண்டு போகிறார். அதாவது எப்படி இருந்த தேசம் அப்படின்னா, மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் என்கிற வள்ளல் வாழ்ந்த பூமி இது. அப்படிப்பட்ட இந்த ஊரில் ஒரு ஏன் மயிலுக்கு போர்வை தந்ததுன்னு சொல்கிறான்னா, குளிரால் நடுங்கக்கூடிய ஒரு அக்ரிணை உயிர் மயில். சரி, உயர்தனி உயிர் கூட கிடையாது, நம்மளை மாதிரி மனிதர் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மயிலுக்கு போர்வை கொடுத்த, அதன் மீது கருணை காட்டிய ஒரு வள்ளல் வாழ்ந்த நாட்டில் மனுஷனுக்கு மனுஷனே வந்து
இன்றைக்கு கருணை இல்லாமல் இருக்கான். ஏன்னா அவனுடைய சட்டையை காட்டி கொண்டு போகிறான். இங்கே சட்டையை காட்டுறது அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை பறிக்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிக்கிறாங்க. அப்போது இந்த நாட்டில் வந்து நிறைய சீர்கேடுகள் நிறைந்து ஏழைகள் கிட்டிருந்தும் சுரண்டக்கூடிய நிலையை வந்து உருவாக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் பணக்காரங்கிட்டும் சுரண்டாங்க, இன்றைக்கு சாதாரண ஏழைகளிடமிருந்தும் கூட சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்கள், ஆடுகளை உங்களுக்காக வளர்த்தோம், ஆடுகளை உங்களுக்காக வளர்த்தோம், நாளடைவில் நாங்களே மந்தை ஆடுகளாய் மாறிப்போனோம். அதாவது ஒரு காலத்தில் சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு நிறைய பேர் வந்து போனாங்க, நிறைய பேர் சுதந்திர வேட்கையோடு சென்று சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆடுகள் போல, மந்தை ஆடுகள் போல், ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்காம, எதை பற்றியும் கவலைப்படாமல், எது நடந்தாலும் அது யாரோ செய்கிறாங்க, யாரையோ பாதிக்குது அப்படின்ற மாதிரி அமைதியாக செல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டோம் அப்படின்ற சொல்கிறார். எங்கள் வயிற்றை புறக்கணித்து விட்டு காம்புகளை நேசிக்கிறார்கள். எங்களுக்கு தீவனம் கிடைக்காவிட்டால் மேய்ப்பவர்களுக்கு மட்டும் எப்படியோ இனாம் கிடைத்து விடுகிறது. கண்ணீர் வெப்பத்தால் என் கவிதை முழுமை பெறாமலே முடிந்து விடுகிறது அப்படின்றார். அதாவது எங்களுக்கு பசிக்குது அப்படின்னும் போது எங்களுக்கு உணவு கொடுக்காம எங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாலை மட்டும் அவர்கள் விரும்புகிறார்கள். அதாவது எங்களுக்கு உதவி செய்யாமல் எங்கள் கிட்டிருந்து பணத்தை பறிப்பதற்கு மட்டும் அரசியல்வாதிகள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறார். அப்படி எங்களுக்கு உதவி செய்யாமல் அவங்களுக்கு மட்டும் காசு கிடைக்குது, இனாம் கிடைக்குது அப்படின்றது சொல்கிறாரு. அரசியல்வாதிகள் ஜனங்கள் எப்படி போனாலும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பணம் எப்படியோ கிடைத்து விடுகிறது, அவங்க மட்டும் வசதியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையை எண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீருடைய வெப்பத்தால் என் கவிதை முழுமை பெறாமலே முடிந்து விடுகிறது அப்படின்றார். அடுத்து எழுதுகிறார் பாருங்கள், சட்ட கட்டிடங்களில் ஓட்டைகள் விழுந்து விட்டன, வயதாகி போனதால் தர்மஸ்தூபிகள் தள்ளாடுகின்றன, எங்கள் வாழ்க்கை இருட்டோடு இல்லறம் நடத்துகிறது, பாவத்தை தனித்தனியே செய்துவிட்டு மொத்தமாக தீர்த்து கொள்ள போதுமான அளவு புண்ணிய ஸ்தலங்கள் இருப்பதால் எங்கள் பாரத புத்திரர்கள் தூசுபடாமல் தூய்மையாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சட்ட கட்டிடங்களில் ஓட்டை விழுந்து விட்டன, நம்ம சட்டத்தில் ஓட்டைன்னு சொல்கிறோம். அந்த ஓட்டையில் தப்பிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வசதி படைத்த பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், அரசு பிரமுகர்கள். அப்போ சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவர்களும் நம்ம நாட்டின் மீது பற்று கொண்ட அரசியல் மீது, அரசியல் அமைப்பின் மீது பற்று கொண்டவர்களாக இல்லை. பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்துக்காக சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக கோடீஸ்வரராக மாறுகிறார்கள். அதே போல் வயதாகி போனதால் தர்மஸ்தூபிகள் தள்ளாடுகின்றன. நீதி நெறியை நிலைநாட்டக்கூடிய தர்மஸ்தூபிகள், பாரபட்சம் பார்க்காமல் நீதி வழங்கக்கூடிய தர்மஸ்தூபிகள் இன்றைக்கு தள்ளாடுகின்றன. இன்றைக்கு நீதிமன்றங்களில் கூட பார்த்திங்க அப்படின்னா வழக்குகளை சந்திக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் பணத்திற்காக, பொருளுக்காக, பதவிக்காக, வேறு ஏதேனும் காரணத்துக்காக இது வந்து தவறு, இவர்கள் மீது குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட குற்றவாளிகளுக்காக வாதாடக்கூடியவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் சில நீதியை தரக்கூடியவர்களே கூட பணத்தை பெற்றுக்கொண்டு நீதியை மாற்றித்தரக்கூடிய, அதோ நீதியற்ற நீதியை மாற்றித்தரக்கூடியவர்கள்லாம் இருக்கக்கூடிய தேசமாக இது மாறி வருகிறது அப்படின்றது இந்த இதில் பதிவு பண்ணுறார். அதோடு எங்கள் வாழ்க்கை இருட்டோடு இல்லறம் நடத்துகிறது. இந்த நாடு ஒரு வெளிச்சத்தை நோக்கிய பாதையில் வந்து போகலை, இது இருட்டை நோக்கிய பாதையில் போய் கொண்டிருக்கிறது. இங்கே ஏழைகளுக்கான நீதி மறுக்கப்படுகிறது, ஏழைகளுக்கான வசதி வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறது. ஏன்னா இது ஏழைகள் நிறைந்த நாடு, பல விவசாய குடிமக்கள் வாழக்கூடிய நாடு, மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு வல்லரசு நாடாக இன்னுமே மாறலை. அதனால தான் அப்துல் கலாம் அவர்கள் அதை கனவாக கண்டார், இந்த நாடு வல்லரசு ஆக வேண்டும்னு கனவு கண்டார். ஆனால் இன்றைக்கும் கூட முழுமையுமாக எழுத்தறிவு பெற்ற நாடாக இது மாறலை. நமக்கான தேவைகளை நாமளே சரி செய்து கொள்ளக்கூடிய, நாமளே தயார் செய்து கொள்ளக்கூடிய, ஈடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்தியா இல்லை. அதனால் இன்றைக்கும் இந்த நாடு வந்து இருட்டில் தான் இருக்குது. முழுமையுமாக நீதி கிடைத்த நாடாக, முழுமையுமாக உணவு கிடைத்த, உறைவிடம் கிடைத்த ஒரு நாடாக இல்லைன்றதை இங்கே பதிவு பண்ணுறார். அதே போல்
இவ்வளவு பாவங்களையும் செய்யக்கூடிய பல அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள், அரசு சார்ந்த பல ஊழல் அதிகாரிகள்லாம் கூட எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய பாவத்தை எல்லாம் கழுவுவதற்கு பல புண்ணிய ஸ்தலங்கள் இந்த நாட்டில் இருக்கிறதுனால தான் இவங்க இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு சுதந்திரமாக, இவ்வளோ நல்லா வாழ்கிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு கவிஞர் ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுறார். பாவத்தை தனித்தனியே செய்துவிட்டு மொத்தமாக தீர்த்து கொள்ள போதுமான அளவு புண்ணிய ஸ்தலங்கள் இருப்பதால் எங்கள் பாரத புத்திரர்கள் தூசுபடாமல் தூய்மையாகவே இருக்கிறார்கள். இந்த பாரதத்தின் மக்களாகிய மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் தனித்தனியாக பாவத்தை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பாவத்தை தீர்த்து கொள்கிறார்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து பாவத்தை தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களுக்கு போனால் பாவம்லாம் போயிட போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாவங்களை பண்ணலாம், அந்த பாவங்களை ஒரு இடத்துல போயிட்டு கழுவிடலாம். அப்போ கழுவிட்டால் போயிட போகுது, அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமான மனிதர்களாக மாறிவிட போகிறோம். அதனால் கோயில்களுக்கு போயிட்டு குறிப்பிட்ட அளவு தொகையை கொடுத்துட்டா நமக்கு பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி தவறான ஒரு நோக்கத்தை மனதில் வைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் பலரும் வந்து தீய வழியில் செல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்தியா வந்து இந்த நிலையில் இருக்குது அப்படின்றதையும் கவிஞருங்க பதிவு பண்ணுறார். அதனால் மீண்டும் சொல்கிறாரு, நீ எனக்கு அமுத சுரபி தான் கொடுத்துட்டு போன, ஆனால் எங்கள் கைகளில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். இன்றைக்கும் வந்து அடுத்தவர் கையை எதிர்பார்த்துருக்கக்கூடிய பிச்சை பாத்திரம் தான் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்றார். அடுத்து இன்னொரு செய்தியை சொல்கிறாரு, அணை கட்டுகளில் திறக்கப்படும் தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றிவிட்டு மேட்டை நோக்கியே பாய்கிறது. அதாவது பல திட்டங்களுக்காக நிதிகள் வந்து ஒதுக்கப்படுது, ஆனால் அந்த நிதி நீதி நெறிப்படி முழுமையுமாக கடைசி வரைக்கும் சென்று சேருதானா இல்லை. அணையிலிருந்து திறக்கிற தண்ணி வழியிலே பல பேர் வழிமறித்து அவருடைய வயல்களுக்கு பாய்ச்சி கொள்வதனால கடைசியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கு போய் பல நிதிகள் வந்து கிடைக்கிறதில்ல. அதாவது கடைக்கோடி மக்களுக்கு அணை கட்டு நீர் போய் சேராது போல் கடைக்கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி முழுமையாக போய் சேர்றதில்லை. அதனால் அங்கே நிதி என்பது மேட்டை நோக்கியே செல்லுது அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் அணைக்கட்டு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அணைக்கட்டு என்பதே உயரமான இடத்தில் கட்டக்கூடியது தான். உயரமான இடத்தில் தண்ணீரை தேக்கி பள்ளத்தை நோக்கி வேகமாக பாய்ச்சுவதற்காகத்தான் அணைக்கட்டுகளை உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறை பார்த்திங்கன்னா, நிதி வழங்கக்கூடிய அமைப்பு முறை பார்த்திங்கன்னா, இது நேராக பள்ளத்தை நோக்கி போகாமல் மேட்டை நோக்கி, அதாவது இருக்கிறவங்களுக்கே போய் சேருது. பணம் இருப்பவர்களிடமே பணம் போய் சேருகிறது, நிதி இருப்பவரிடமே வசதி இருப்பவரிடமே வசதிகள் போய் சேருது, ஏழைகளுக்கு முழுமையாக போய் சேரலை அப்படின்றத சொல்கிறார். அது தொடர்ந்து சொல்கிறாரு, சேரிகளில் மட்டுமே நீ யாத்திரை செய்வாய் என்பதை தெரிந்து கொண்டதால் உன்னை நேசிப்பவர்கள் தேசத்தையே சேரியாக்கி விட்டார்கள். அதாவது ஏழைகள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி நீங்கள் போனீங்க. மகாத்மா காந்தியை பார்த்து சொல்கிறார், ஏழைகள் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பற்ற பாமர மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி போனீங்க, இந்த தேசத்தை வளர்ப்பதற்காக மீட்டெடுப்பதற்காக யாத்திரைகளை போனீங்க. அதை மனசில் வச்சுட்டு தானோ இன்னவோ இந்த தேசத்தையே இவர்கள் சேரியாக மாட்டி விட்டார்கள். அதாவது ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக மாற்றி விட்டார்கள். மகாத்மா காந்தி ஏழைகள்கிட்ட தான் போனார். அதனால் மகாத்மா காந்திக்கு பிடிச்ச ஏழைகளையே இந்த நாடு முழுக்க இருக்கட்டும் நாங்கள் விட்டுட்டோம், அதனால் நாட்டையே ஏழையாக்கிட்டோம் அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி இந்த கவிதையை அவர் எழுதுகிறார். தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த மாற்றங்களை நிகழ்த்திய மந்திரவாதிகளின் கழுத்துக்கு நாங்கள் மாலை சூட்டுகிறோம். இந்த நாட்டையே ஒட்டுமொத்தமாக மாற்றி, இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றிய மகாத்மா காந்தி அவர்கள் எதற்காக போராடினாரோ, எதற்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரோ அதெல்லாம் மறந்துட்டு இந்த நாட்டை தலைகீழாக மாற்றிய இந்த அரசியல்வாதிகளுக்கே நாங்கள் திரும்ப திரும்ப கொண்டு போய் மாலையை போடுறோம். ஒவ்வொரு தடவையும் மாலையிட்டு வரவேற்று அவங்க ஏதாவது ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அது நடக்கவில்லை, அது நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியாக சொல்கிறாரு, உன்னுடைய படங்கள் ஊர்வலம் போகின்றன, நீ ஏன் தலைகுனிந்தபடி நடுத்தருவில் நிற்கிறாய்? புத்திர தேசத்துக்காக நீ புலம்புவது என் காதில் விழுகிறது. அமைதி குழுவிற்கும் உன் சிலைகளை பார்க்கும் போதெல்லாம் நான் அழுது விடுகின்றேன். கண்ணீரின் வெப்பத்தால் என் கவிதை முழுமை பெறாமலே முடிந்து விடுகிறது அப்படின்னு முடிக்கிறார். அதாவது இந்த தேசம் இப்படி பாழ்பட்டு போச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு தெரியுது. உன்னுடைய மக்கள், உன்னுடைய
உன்னுடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு இவ்வளோ வறுமையில் வாடி கிடக்கிறாங்களே, இதுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்ட்டு நீங்கள் புலம்புறது என் காதில் விழுது. இருந்தாலும் உங்களுடைய அந்த சொல்ல முடியாத தீர்க்க முடியாத அந்த நிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வருத்தம் என்னென்னு எனக்கு தெரியுது. அதனால் உங்களுடைய சிலையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அழுக வந்துடுது. அதனாலேயே என்னுடைய கவிதையை நான் முழுசாக முடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறார். அதாவது இது முழுமை பெறாத ஒரு கவிதை. இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை அவர் சொல்ல விரும்புகிறாரு. இருந்தாலும் இவ்வளவு துயரங்களை சொல்லியே வந்து கண்ணீர் வந்துவிட்டது, இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது, ஆனால் என்னால் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை முடிக்கிறார் மு.மேத்தா அவர்கள். இந்த கவிதை முழுக்க முழுக்க இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட கவிதை கிடையாது. இந்தியா இத்தகைய சீர்கட்ட நிலையில் வந்து இருக்குது அப்படின்றத பதிவு செய்வதற்கான கவிதை. ஏன்னா மாற்றம் நிகழ்வது என்பது ஒருத்தர் கையில் கிடையாது. ஒருத்தர் சொல்லி உலகம் மாறிவிட போகிறதில்ல, ஒரு நாடோ இல்லை ஒரு நகரமோ மாறிவிட போகிறதில்ல. பலர் சேர்ந்து சொல்லணும், பலர் சேர்ந்து முயற்சி எடுக்கணும். அப்படி பலருக்கும் இந்த செய்தி சென்று சேர்ந்தால் சிந்தித்தால் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தலாம். இந்தியாவினுடைய இந்த துயரமான நிலையை மாற்றி மீண்டும் ஒரு வளமையான நாடாக, தன்னிறைவு பெற்ற நாடாக, மக்களை மக்களே ஆளக்கூடிய மக்களாட்சி நாடாக, அரசியல்வாதிகள் ஆளக்கூடிய நாடாக இல்லை, மக்களை மக்களே ஆளக்கூடிய மக்களாட்சி நாடாக இந்தியா மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்போது ஒரு சிறிய விதையை மு.மேத்தா அவர்கள் விதைக்கிறார். அதனால்தான் இந்த கவிதை வந்து எழுதப்பட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற கவிதையாக விளங்கியது. ஏன்னா என்ன இருக்கோ அதை அப்பட்டமாக அவர் கவிதையில் வந்து பதிவு பண்ணார். எதையும் மறைக்காமல் இதுதான் இன்றைய இந்தியாவினுடைய நிலை அப்படின்னு பதிவு பண்ணார். இது யாரையோ குறை சொல்வதற்கோ யாரையோ வந்து சுட்டிக்காட்டுவதற்கோ அவர் எழுதின கவிதை இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய இன்றைய நிலை என்ன, இது இன்றைக்கி ஒரே நாளில் உருவான நிலை கிடையாது, காலம் காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் நிகழ்ந்தது. அதனால் இது இனியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது மாறணும், நல்வழியை நோக்கி மாறணும். இந்தியா வல்லரசு என்கிற நிலையை அடையணும். ஏழைகளற்ற ஒரு நாடாக இருக்கணும். ஏழைகள்னா ஏழைகள் எல்லாமே இல்லாத ஒரு நாடாக இல்லை, ஏழைகள்லாம் அவர்களும் வாழ்க்கை தரம் உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். அதே மாதிரி மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கணும். அதற்கான வசதி வாய்ப்புகளை அரசியல்வாதிகளும் அரசு அலுவலர்களும் நேர்மையாக ஊழலற்ற முறையில் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு ஏக்கத்தை ஒரு இந்திய ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக ஒரு பிரஜையாக இங்கே மு.மேத்தா அவர்கள் முன் வச்சிருக்காரு. இது சிந்தனைக்குரிய ஒரு கவிதை. இன்னொரு நல்ல கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.